Hi friends, welcome to Kala Everything channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா திருக்க கருவாடை வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போறோம். ரொம்ப குயிக்காவே பண்ணிரலாம் இது. இந்த திருக்க கருவாடை வந்து நம்ம அரிசி களையற தண்ணியில வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 20 minutes போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் அந்த மண்ணெல்லாம் போகும். அதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் நான். சோம்பு எடுத்துர்க்கேன். வெந்தயம் எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். தூள் உப்பு எடுத்துர்க்கேன். மஞ்சள் தூள், மிளகா தூள், இது வந்து மிளகு தூள் எடுத்துர்க்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். இதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். இத வச்சு எவ்வளவு குயிக்காவும் டேஸ்டியான திருக்க கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வந்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த திருக்க கருவாடுக்கு வந்து பூண்டு மிளகு தூளி தான் வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நிறையவே பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூண்டை நல்லா வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லாமே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிளகாய்த்தூள். ஏன்னா அதுக்கு வந்து காரம் வந்து மிளகாய்த்தூளை விட மிளகு தூள் தான் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலா நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், ஆயிலேயே வந்து நம்ம மசாலாலாம் ஃப்ரை பண்ணும்போதுலே நல்லா வந்து ஒரு மணமாக சூப்பராக இருக்குது வாசனையே. இப்போ வந்து லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகட்டும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதிக்காக மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி கருவாடு தொக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, திருக்க கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றணும் தேவையில்லை. தொக்குனால் நம்ம குழம்புனா புளி வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து தொக்குனால் நம்ம புளி வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு சொலை எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் தண்ணியில். அந்த புளியை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தொண்டு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 minutes கொதிக்க விடலாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொதி வந்துட்டுருக்கும் போதில் நான் செக் பண்ணேன், கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 15 minutes வந்து நல்லாவே வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கிரேவி தொக்கு வந்து நல்லா வந்து திக்காக வரும். 15 minutes கழித்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கருவாடுத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான திருக்க கருவாடுத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து சுடு சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, திருக்க தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான திருக்க கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஏன்னா நல்லெண்ணெயில் நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சுடு சாதத்துக்கு நீங்கள் இந்த தொக்கை போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.